ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சினிமா ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள், வணக்கம். வணக்கம் தோழர். ராமர் கோயில் இந்த விஷயம் நடக்குது, இதுக்கு பொதுவாக பெரியாரிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாகவே ராமர் கோயில் அரசியல் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறையாக இருந்தாலும் இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை இடிச்சுட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க, இடித்ததுக்கான நீதியே கிடைக்காமல் போயிடுச்சு, இதில் வந்து இதை கொண்டாட்டமாக வேறு செய்கிறீங்கிறது இங்கே வந்து அமைச்சர் உதயநிதி கூட கிட்டத்தட்ட அதான் சொல்லியிருந்தார், நீ ராமர் கோயில் கட்டு கிருஷ்ணர் கோயில் கட்டுப்பா, அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது உங்கள் விருப்பம், யாருக்கு எந்த நம்பிக்கையாக போய்க்கோங்க. பட் பாபர் மசூதி இடிச்சுட்டு கட்டினதில் எங்கள் உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் அமைச்சர் உதயநிதி. அதேபோல் கம்யூனிஸ்ட்டுகளும் கிட்டத்தட்ட அதே கருத்தை சுற்றிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழர்கள் கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளையராஜா, அப்புறம் நிறைய கேஎஸ் ரவிக்குமார், நாசர், பலருமே வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்களாக வாலண்டியராக வந்து இதுக்கு ஆதரவு, வாழ்த்து, அருமை அப்படின்னாங்க. ரஜினிகாந்த் வந்து 500 ஆண்டுகால பிரச்சனை தீர்க்கப்பட்டதுன்னாரு. அதுக்கு பா ரஞ்சித் வந்து இந்த விமர்சன சொல்ல வார்த்தை கிடையாது, நீ கோயில் கட்டுங்க பட் 500 ஆண்டுகால பிரச்சனை முடிஞ்சுன்னா நீங்கள் எதை சொல்ல வரீங்க, பாபர் மசூதி இடித்தது சரின்னு சொல்கிற மாதிரி தானே அது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம தமிழ் சமூகம் கொண்டாடி தீர்த்த திரை பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் எல்லோருமே இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரம் ஆதிக்க வர்க்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு சரின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையை நம்ம எப்படி பார்க்குறது? இது வந்து இப்போ எல்லாத்த விட நம்மளுக்கு பெரிய மன வருத்தம் இளையராஜா அவர்கள் தான். ரஜினிகாந்த் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அவர் இப்படிப்பட்ட சிந்தனை தான். இப்போ கிடையாது, 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பயங்கரமான கலவரங்கள் நிகழ்த்தும் போது பெரிய தாக்கம், ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இறந்த, அடித்தட்டு மக்கள் இறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. அதை நடத்தி காட்டினது பால் தாக்கரே. அது முடிஞ்சு சில வாரங்களில் பால் தாக்கரையோட போய் நின்று கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டவர் தான் ரஜினிகாந்த். அப்போ அந்த சிந்தனையாகவே அவர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்றது. மிச்சம் இருக்கிறவங்க அப்படின்னா எல்லாருக்குமே காசு, அவங்க காசை பாதுகாத்துக்கணும், எவன் எப்படி போனால் என்ன அப்படிங்கிறதான். இப்போ அந்த வரிசையில் இளையராஜாவும் சேர்ந்துருக்கிறாருன்னு தான் நம்மளுக்கு பெரிய மன வருத்தம். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சாதிக்காத ஒன்று இளையராஜா சாதிச்சிருக்காரு. நம்ம நேர்காணலில் கூட சினிமா நேர்காணலில் பேசியிருக்கோம், அவர் இசை வழியில் ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்திருக்கிறாரு. மக்களுக்கான இசை மொழியை மீட்டு கொடுத்தவர் அவர். அடித்தட்டு மக்களுக்கான நம்ம கிராமப்புற நம்ம பாரம்பரிய இசையை கொண்டு போய் உலகத்தரத்தில் வச்சவர் இளையராஜா அப்படிங்கிறது நம்ம போற்றி கொண்டாடின ஒரு நபர். இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து வரலாறு முழுக்க நம்ம இதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து வெகுஜன மக்களுக்கும் போகணும்னு தான் பக்தி இயக்கம் எழுந்தது. பார்ப்பன வர்க்கத்தை இல்லாதவங்க தான், அடித்தட்டு மக்கள்ந்து வந்தவங்க தான் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளாக ஆனாங்க பக்தி இயக்கத்தில். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த காலகட்டத்தில் பார்ப்பனியம் உள் நுழைவதற்கு சாலை அமைத்து கொடுத்தது. பக்தி இலக்கியத்தில் தானே மனு தர்மம் உயிர் அப்படியே வந்து உயிர்ப்பிச்சு வருது. அதே போல தான் இப்போ பாருங்கள், நம்ம இளைஞர்கள்ட்ட இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய முரணாக இருக்குது அப்படின்னா, இது தாண்டா உண்மையான இசைன்னு இளையராஜா இசையை காட்ட வேண்டியிருக்குது, இது தாண்டா மக்கள் இசைன்னு அவர் இசையை காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் அதே தருணத்தில் இப்படி இசையமைச்சவர் தாண்டா இன்றைக்கி இந்த அடித்தட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிற பாசிச சக்திகளுக்கு துதிப்படுறாரு, துணை நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டி வருது. இதை நம்ம திருப்பியும் இளையராஜாவையும் அம்பேத்கரின் வாயிலாகவே புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது. அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு, இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கிளாஸ் கான்சியஸ்னஸ் இருக்குது, காஸ்ட் கான்சியஸ்னஸ் இருக்குது. எப்பெல்லாம் அவனுக்கு சாதியை ஏற்படலையோ அப்போல்லாம் அவன் வர்க்கத்தை பயன்படுத்துகிறான், எப்பெல்லாம் அவனுக்கு வர்க்கம் பயன்படலையோ அப்போல்லாம் அவன் சாதியை பயன்படுத்தி அவன் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த பார்க்கறான் அப்படின்னு. இளையராஜா எவ்வளவுதான் அடித்தட்டு மக்களுக்கு இசையமைச்சிருந்தாலும் அந்த வழிகள் அவருக்கு புரிஞ்சிருந்தாலும் பல கட்சி மேடைகளில் பாடி அவங்க அண்ணனோட பாடல்கள்லாம் அவர் பெருமையாக பேசுவார், எப்படி வந்து மக்கள் ஆதரவு பாடல்களாக இருந்ததுன்னு. அப்படி இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவர் வந்து அந்த ஆளும் வர்க்கத்தில் ஒருத்தராக தான் இருக்கிறாரு. அந்த வர்க்க நலனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் இப்படி பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறார். இப்போ என்ன இளையராஜா ஏன் போய் பாஜக கொண்டாடுறாரு அப்படின்னா, அவர் சொத்தை காப்பாற்றிக்கணும். ஏன் அமிதாப் பச்சன் தலித்தோ பிசியோ வர்க்கம் உனக்கு கோடீஸ்வரன் ஆகும்போது நீ அதிகார வர்க்கத்தோடு சமரசம் செஞ்சுக்குவ, சமரசம் செஞ்சுக்கணும். அதுதான் இப்போ பார்க்குறோம். இப்போ பார்ப்பனர்கள், இப்போ பிஜேபியை பார்ப்பன கட்சி பார்ப்பன கட்சின்னு சொல்லி சொல்லி அது பார்ப்பன கட்சி இல்லை பார்ப்பனிய கட்சி அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பார்ப்பன கட்சியாக இருந்து அவங்க இவ்வளோ சாதிச்சிருக்க முடியும்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அத்வானி, ஜோஷி, வாஜ்பாயின்னு பார்ப்பனர்களாக இருந்தபோது சாதிக்க முடியாத, மோடி அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர்களாதார வச்சு தானே சாதிக்கிறாங்க. அப்போ இவங்க ஏன் சாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓபிசி எஸ்சி மக்களுக்குள்ள ஒரு இன்ரோட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு உள்ள சாலையை கிரியேட் பண்ணி அதில் அவங்கள வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங் மூலயமா தானே உள்வாங்குறாங்க. அதில் தான் நம்ம இளையராஜாவை புரிஞ்சிக்க முடியும். இல்லை எந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இல்லை நாசர் போன்ற இஸ்லாமியர்களை அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். நாசர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவரையும் வந்து இப்போ பேச வச்சிருக்காங்க. இல்லை அவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டி எடுத்தேன், என்ன யார் தெரியல, வல்லம்பு சீரியார், அவரை நான் முஸ்லீமாக கூட பார்க்கல. ஆமாம், அவர் ஒரு இடதுசாரி கொஞ்சம் முற்போக்கான சிந்தனையாளராச்சே, அவர் மத அடிப்படைவாதியாக கூட அவரை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னாரு வல்லம்பு சீர்.
ஆனால் அவர் போய் போய் அவர் முஸ்லீமா முஸ்லீம் மதத்தை ஆதரித்து பேசினாலே நானும் ஆச்சரியப்படுவேன். அவர் என்னன்னா இந்துத்துவாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய நிலைக்கு போயிட்டாருன்னு ரொம்ப அதிர்ச்சியாக நாங்கள். ஆமாம், இப்போ அதுதான் இப்போ நம்ம என்ன நிலைமைக்கு வந்துட்டோம்னா, யாரோட அடையாளங்களை வச்சு அவங்க வந்து எந்த நிலைப்பாடு எடுக்கணுன்ற முடிவை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து முற்போக்கு இயக்கங்களுக்கு இது ஒரு வர்க்கத்துல யாரு அது வந்து அதுல சாதியிலிருந்து முற்றிலும் விடுபடல. ஏன்னா பெருவாரியான தலித் மக்கள், பெருவாரியான இஸ்லாமிய மக்கள் இன்னும் ஏழ்மையில்தான் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒருத்தரோட நிலைப்பாடை தீர்மானிக்குது. ஒன்றும் இல்லை, கே கே முகமதுன்னு இருக்காரு, அவர் தான் ஏஎஸ்ஐயோட டைரக்டராக இருந்தார், இந்த தொல்லியல் துறையோட டைரக்டராக இருந்தார். அப்போ தான் ரிப்போர்ட், அவர் தான் சொல்கிறாரு இடிச்சுட்டு கட்டப்பட்டதுன்னு. இடிச்சுட்டு கட்டப்பட்டதுன்னு ரிப்போர்ட்டில் கிடையாது, ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இஸ்லாமியர்களாக முன்வந்து இந்த நிலத்தை தரணுன்ற ஒரு வியாக்கியானத்தை முன்வைக்கிறாரு. அவருக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இது தருது, பத்மஸ்ரீ தருது. அப்ப அவர் இஸ்லாமியர் நலனுக்கு பேசுறாரா? அவர் இஸ்லாமியர் இப்படி ஒவ்வொரு முஸ்லீம் பேசினாதான் பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்குமே. அதான் ஒவ்வொரு முஸ்லீமும் அவனா வந்து ராமர் கோயில் பேசு தமிழ பேசு மாதிரி சேனல்களை பாத்தீங்கன்னா, ரெண்டு பாதிரியார்கள் உட்காந்துட்டு கிறிஸ்தவத்துக்கு எது எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்போ கேரளால வந்து கவர்னரா இருந்து பினராயி விஜயன் ஆரிஃப் கான், அவர் ஒரு இஸ்லாமியர். ஆர்எஸ்எஸ் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்றாரு ஆரிஃப் கான். ஆரிஃப் கான் சொல்றாரு, ஏன் இந்த அஞ்சு ஜட்ஜ்மெண்ட் அதுல ஒரு இஸ்லாமியர் இருக்காரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மதம் சாதி இதோட சேர்த்து இல்லை மொழிவாரி தேசிய இன அடையாளம் இதெல்லாம் சேர்த்து அவங்களோட வர்க்கத்தையும் கணக்கில் கொள்ளணும் அப்படின்றதான் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே தன் சொத்தை பாதுகாத்துக்கணும். நீ என்ன நீ சத்தா எனக்கு என்ன, எனக்கு வந்து ஒரு ஸ்டுடியோவை தூக்கிட்டு போயிடுவான் பிஜேபிக்காரனுக்கு எதிராக பேசினா அப்படிங்கிற மனநிலையை தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. இதை நம்மளோட பிஜேபி முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த தலைவர்கள் எல்லாம் பல வருஷமாக 10 வருஷமாக கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டு தானே இருக்குது அது. அப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் லைனுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் தோனி போல இல்லை கோலி போல சில பேர் தான் அதுக்கு வந்து அடிப்படையாக இருக்காங்க, அதை பாராட்டலாம். அவங்கள வந்து அப்பா நீங்களாவது இருக்கீங்களாப்பான்னு திருப்தி பட்டுக்கலாம். மொழியா அசுரன் கர்ணன் நடிக்கும் போது தனுஷோடைய முகம் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட முகமாகவும் அந்த கேரக்டர் அப்படியே ஒரு தலித்துக்கு ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கான குரல் அப்படியே இது பார்த்தோம். ஆனால் தனுஷ் எல்லாம் ஏதோ கடுகு மலையோ கருகு மலையோ ஏதோ போட்டுக்கிட்டு வேக வேகமாக பத்திரிகையை வாங்கிட்டு இருக்காரு தனுஷ். ஆமாம், தனுஷும் சரி, இந்த காந்தாரா படம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ரிஷப் செட்டியா அவர் பேர் என்னது? ஆமா, அவர் வந்து ஏதோ பழங்குடியின சமூகத்துக்கான நலனுக்கான அந்த படமே பாஜக ஆதரவு படம், பாஜக ஆதரவு படம் தான். ஆனா அது வந்து ரொம்ப சட்டிலா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி மாதிரி இல்லாம ரொம்ப நுட்பமான பாஜக ஆதரவு. பாஜக ஆதரவுங்கிறத விட ஸ்டேட் ஆதரவு படம் அது. ஆமா, என்னமோ வனத்துறை தான் இவங்களை பாதுகாக்கிற மாதிரி கிஷோர் கேரக்டர் வச்சு. அது மட்டும் இல்லாம கடவுள் நம்பிக்கைகளுக்கு சடங்குகளுக்கு எதிராக இருந்தா தெய்வம் அவங்களை தண்டிச்சிரும். அதுல அதை எதிர்த்து கேட்கிற ஒரு ஆபீசரோட பையன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி காமிப்பாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான வந்து அந்த போட்டோ போட்டிருக்காங்க, அவரும் தனுஷும் கை கொடுத்துருக்காங்க அங்க அயோத்தியால. தனுஷ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மாலையை வெளியே தெரியற மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் சீன் போடுவாரு, அப்புறம் வீகன் நான் வந்து மாமிசங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற சீன்லாம் கிரியேட் பண்ணுவார். இப்போ எல்லாத்துக்குமே இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதை நம்ம பாருங்க, மோடி பார்ப்பனர் இல்லாதவர், ஆனால் இன்னைக்கு பார்ப்பனராக இருக்கிற ராகுல் காந்தி இதுக்கு எதிராக பேசுறாரு, ராமர் கோயிலுக்கு எதிராக பேசுறாரு. ஏன், தீசா சேத்தல்வாத் உங்களுக்கு தெரியும் பெரிய செயல்பாடு, அவங்க ஒரு பார்ப்பனர் பிறப்பால் சுதாசாரி செயற்பாட்டாளர்கள் பலர் பலர். ஆனால் இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாதவரும் நிறைய பேர் வந்து அயோத்திக்கு ராமருக்குன்னு செயல்படுறாங்க. அண்ணாமலை எப்போ பார்க்குறோம், அண்ணாமலையை பார்க்குறோம், அண்ணாமலை எல் முருகனை பார்க்குறோம். அப்போ அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டாக்மேட்டிக் திங்கிங்னுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி சிந்திக்காமல் இது பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றத ஒன்றா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம யார்கிட்டருந்து புரிஞ்சுக்கணும்னா, அந்த ராமர் கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்தார். ராமர் கோயிலில் முதல் முதலாக கோயில் உருவாகுவதற்கு முன், ஏன் அந்த மசூதியை இடிப்பதற்கு முன்னாகவே நம்ம ராஜீவ்காந்தி வந்து திறந்து விட்டார் இல்லையா பூட்டை. ராஜீவ்காந்தி வந்து நடுநிலையாக காட்டிக்கிறதுக்கு, ஓ இஸ்லாமியர்களுக்கு வந்து ஷாபானு கேஸில் வந்து ஆதரவாக செயல்பட்டேன், இந்துக்களுக்கும் ஆதரவாக செயல்படணும்னு ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுறதுக்கு கோயிலை திறந்து விடுறாரு. அப்போ பெரிய பிரச்சனையாகும்போது அவங்க வந்து சுதாரிச்சிட்டாங்க, ஓகே இதுதாண்டா நம்மளுக்கு பாயிண்ட்டு, இதை வச்சே நம்ம வந்து ஆதரவை திரட்டிடுவோம். அப்போ நீதிமன்றம் ஒரு பூசாரியை அசைன் பண்ணுது, ஏன்னா எங்கள் கோயிலில் வழிபாடுன்னு கேட்குறாங்க. அந்த பூசாரி பேர் மகந்த்லால் தாஸ். அவர் சொல்கிறாரு, இது வந்து இந்த விஹெச்பி அப்படிங்கிற அமைப்பு எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அயோத்தியில் இந்த ராமர் கோயிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ன நினைக்கிறோம், ஆர்எஸ்எஸ் பாஜகவோட இந்துத்துவம் எல்லாம் வந்து வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி நம்மளுக்கு வந்து அந்நியமான ஒரு ஐடியாலஜியை திணிக்கிறாங்கன்னு. அவரோட ஸ்பீச்சை கேட்டால் தான் தெரியும், வட இந்தியர்களுக்கே அது அந்நியமான ஐடியாலஜி தான். அவர் சொல்கிற இவங்களாம் அசல் ஒரு காரணங்க. அதுக்கு முன்னாடி ராமர் கோயில் எப்போ இருந்ததுன்னா, ராமஜென்ம பூமி அப்படின்னு சொல்கிறது, இப்போ இந்த உதயகீதம் படத்தில் வந்து கவுண்டர்மணி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், மரத்துல வந்து ஒரு டின் இதை வச்சு சைக்கிள் ஒரு வாரம் எடுத்து பைக்ல கார் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, வீடு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி அயோத்தியா ஃபுல்லா ஒரு 50-60 இடத்துல
இங்கே தான் ராமர் பிறந்தார், அவன் உண்டியில் வச்சு சம்பாரிச்சிருந்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவன்லாம் என்ன பண்ணுவான், 10-20 ரூபா சம்பாரிச்சிருப்பான், காசை போட்டு கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு செங்கலை வச்சு ராமர் பிறந்தான்னு. விஹெச்பிங்க வந்து இவங்க எல்லாத்துக்கும் பெரிய டானாகி இனிமேல் என்கிட்ட மட்டும்தான் வசூல்னு இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறான் விஹெச்பி. ஏன்னா இங்கே ஒரு மசூதி இருக்குது, அதுக்கு ஒரு கட்டுக்கதையை வந்து திருப்பியும் தூசி தட்டி எடுத்து அவன் தான் இனிமேல் ஒரே வசூல் மன்னன் ஆவான் அப்படிங்கிறான். இதைத்தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து ராமருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ராம பக்தர்களுக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அயோத்தியாவில் இதுவரைக்கும் இஸ்லாமியர்களும் நாங்களும் ஒன்று மண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ மேன்மை குணம் புரிந்தவங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த வளாகத்திலே வந்து வழிபட அனுமதிச்சிருக்காங்க. நாங்களும் அவங்களும் பக்கத்து பக்கத்தில் அவங்க உள்ளே வழிபடுறாங்க, நாங்கள் வெளியே வழிபடுறோம், இது வந்து எங்களுக்கு சுமூகமாக தான் இருக்குது. ஆனால் இவனுங்க தான் வந்து தன்னோட தேர்தல் ஆதாயத்துக்காகவும் பண ஆதாயத்துக்காகவும் இதை வந்து இந்த மாதிரியான அரசியலை பண்ணுறானுங்க. இதில் சாகிறது இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, ராமர் சிலையை வச்சுட்டு இல்லை, இதுக்கப்புறம் நீ இடிக்க போகிறது மசூதியே இல்லைடா, நீ இடிக்க போகிறது ராமர் கோயிலையும் தான் இடிக்கிறேன்னு. ராமர் சிலை வச்ச கோயில், ராமர் சிலை வச்ச கோயில் இல்லையா அப்படிங்கிறாரு. அதை சொன்ன காரணத்துக்காகவே 1 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, மசூதி இடிக்கும்போது அவரை நீக்கிடுறாங்க, பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. ஏன் பணி நீக்கம் செய்கிறாங்கன்னா, அவன் இடிக்க வரும்போது என்னை தாண்டி இடிடான்னு அவர் போய் நிற்பாருன்னு தெரியும். பணி நீக்கம் செஞ்சுட்டு இடித்ததுக்கப்புறம் சிபிஐ விசாரணை நடக்குது. அங்கே விஹெச்பி எப்படி இதை வச்சு ஊழல் பண்ணியிருக்குதுன்னு ஆவணங்களை திரட்டியிருக்காரு. பல கோடிகள் வந்து இதனால் திரட்டியிருக்காங்க. அவங்க ராமர் கோயில் கட்டுறோன்னு சொல்லி இங்கே இருக்கிற விஹெச்பி இருக்காங்களா, அவங்கவுங்க வீடை கட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போது அவரை வழியிலே வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது அங்கேருந்த பூசாரியின் பிரமையில் தான் கட்டப்பட்டிருக்கு. ராமர் கோயிலுக்கே இருந்த எந்த முஸ்லீம் இல்லை, ஒரு இந்து பூசாரியினுடைய ராம நம்பிக்கை கொண்ட. அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து இதை பேசும்போது நம்ம இந்து பக்திக்கு எதிரானவங்க, இல்லை உங்கள் வழிபாட்டு உரிமைக்கு எதிரானவங்க, இல்லை உங்கள் வழிபாட்டு உரிமையெல்லாம் அங்கே நிலநாட்டப்படல, பிஜேபி அடுத்த ஆட்சியில் நீடிப்பதற்கும் உங்கள் வரிப்பணத்தெல்லாம் தூக்கி அதானிக்கு கொடுப்பதற்கும் இங்கே வெறியாட்டம் மத வெறியாட்டம் ஆடி இந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் தான் அதை பண்ணுறாங்களோ இல்லையா, இதில் உங்கள் நலன் எதுவுமே கிடையாது, அங்கே இருக்கிற ராமர் கோயில்னால உங்களுக்கு எந்த நலனும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். ஆனால் அதையும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னே சொன்ன மாதிரி 1990கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ப்பன கட்சியாக தான் இருக்கிறாங்க. மண்டல் கமிஷன் வருது இல்லையா, விபி சிங்கோட மண்டல் கொண்டு வர்றாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து நாங்கள் ஓபிசிகளுக்காக எஸ்சிக்காகனு சொல்கிறவங்க பிளவுபடுத்துகிறாரு. விபி சிங் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை காட்டிலும் தேசத்தை இன்னும் அதிகமாக பிளவுபடுத்துறாரு. இவரு ஒரு தேச விரோதின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுச்சு. பெரியார் அதான சார், வகுப்பு வாரி உரிமை பெரியார் கேட்டவனே பிரிவினைவாதி. அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் பேசும்போது இந்துக்களை பிளவுபடுத்துகிறார். அவங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதை விட்டு ஐயோ பிரிக்கிறார், ஐயோ பிரிக்கிறார், அவ்வளவுதான். நீங்க இப்ப ஒன்றும் இல்லை, அம்பேத்கரை இன்னைக்கு தூக்கி கொண்டாடுறவங்க, ஹிந்து கோட் பில்லுக்கு அம்பேத்கர் வந்து முன்மொழிஞ்சதும் அவருக்கு எதிராக அவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க, வக்கரமாக கார்ட்டூன்கள் வரைஞ்சாங்க, அவங்களோட பத்திரிகைகளில் சாதிய ரீதியாகவே எழுதுனாங்க. அவர் வந்து அவர் இந்த பிறப்பில் பிறந்தனால தான் அவர் இப்படி சிந்திக்கிறாரு, அவர் பிரிட்டிஷ் கைக்குழிப்பெல்லாம் எழுதுனாங்க. 1990களிலையுமே மண்டல் கமிஷன் போராட்டங்களை ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஏவிபி அமைப்பு எப்படி போராடுச்சுன்னா, பார்ப்பன பசங்க, சத்திரிய பசங்க, வைசிய பசங்களாம் ரோட்டில் வந்து தொடப்பதை எடுத்துருக்கோம், நாங்களாம் அந்த வேலை செய்யணுமா, இவெல்லாம் படித்து வந்துட்டா. பெண்கள் பதாகைகளை மாட்டிட்டாங்க, செருப்பு தேக்கிறவன், ரோடு கூட்டுறவன்லாம் ஆஃபீஸர் ஆகிட்டா நாங்கள் இவ ரோடு கூட்டுறவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ மேலாதிக்க சிந்தனையோட போராடினவங்க. அப்போ தான் அவங்க உணர்றாங்க, இல்லை இதை நம்ம உள்வாங்கணும், இந்த அரசியலை நம்ம உள்வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் பஜ்ரங் தள் அமைப்பின் மூலியமாக நீங்கள் வந்து அவங்களோட வேலை பிரிவினை இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸே எல்லா வேலையும் பண்ணுது, பிஜேபி எல்லா வேலையும் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் சமூகத்தில் இந்த கருத்தை விதைக்கிறது. விஹெச்பி அப்படிங்கிறது சாதுக்களை மடங்களை தன் வசத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது விஹெச்பி. அதே போல் ஏபிவிபி அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் இந்த கருத்தை கொண்டு போகிறதுக்கு. கடைசியாக பஜ்ரங் தள் அப்படிங்கிற அமைப்பு, அபினவ் பாரத்னு ஏதோ குழந்தைகளுக்கு ஒரு அபினவ் பாரத் இல்லை, அபினவ் பாரத் வந்து ஃபஸ்ட் வச்சு இவரே ஆரம்பிச்சது. யார், சவர்கர் வந்து வெளிநாட்டில் ஆரம்பித்து அதை க்ளோஸ் பண்ணி அப்புறம் திருப்பி இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அபினவ் பாரத் ஆரம்பித்தாங்க. அபினவ் பாரத் பல குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது அபினவ் பாரத் மேலே. பஜ்ரங் தள் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஓபிசி எஸ்சி மக்கள் மத்தியிலேருந்து கூலிப்படைகளை தயார் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பாங்க. அந்த ராம்கே நாம்ன்ற ஆவணப்படத்தில் பார்த்தீங்கன்னா, அது பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு முன்னாடி பஜ்ரங் தள் அமைப்பினரை வந்து பேட்டி எடுப்பார் அவர், அந்த டைரக்டர். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு இந்து விஷயத்துக்கு எதிராக இருக்கவங்களாம் நாங்கள் போட்டு தள்ளிடுவோம், ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். இந்துக்களுக்கு எதிரானவங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அவங்களே ஓபிசி எஸ்சி மக்கள் தான், அவங்களே சொல்கிறாங்க முசல்மான் அப்படிங்கிறான். அடுத்து அப்படின்னா இந்துக்களுக்குள்ளேயே வந்து கீழ் இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கு சதி பண்ணுறோம். கட் பண்ண அடுத்த சீன் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு பஜ்ரங் தலால் ஆர்எஸ்எஸ் ஆளுலாம் மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள். லல்லு பிரசாத் யாதவ் வந்து ராம ஜென்ம பூமி எதிர்க்கிறான், அவன்லாம் யாதவே கிடையாது, அவன் ஏதோ இழிவான சாதியில் பிறந்தவனாக இருப்பான், அவன் வந்து தூய யாதவ் கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இதுதான் அவங்களோட சிந்தனையாக இருந்திருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவங்க ஓபிசி எஸ்சியில் வந்து மில்டன்ஸ் அதாவது கூலிப்படையை திரட்டிட்டாங்க, ராம ஜென்ம பூமியை இடிச்சு தள்ளிட்டாங்க. ஆனாலும் அவங்களால எலெக்ஷனில் பெருசாக வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு 13 நாளில் ஆட்சிக்கு வந்தது, அப்புறம் வந்து 11 மாதங்களில் ஆட்சிக்கு வந்தது, அதுக்கப்புறமே கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சியில் நினைக்கணும். அப்போ தான் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன தான் கூலிப்படையாக மற்ற சாதியினரை இங்கே பெருவாரியான மக்கள் உழைக்கும் மக்கள்லேருந்து திரட்டினாலும் அவங்கள ஆட்சி பொறுப்பில் அவங்களுக்கு டோக்கனாக அவங்களோட அடையாளங்களாக நீங்கள் உட்கார வைக்கிற வரைக்கும் இதில் உள்நுழையவே முடியாதுன்றது உணர்றாங்க. அதைத்தானே கல்யாண் சிங்லேயே ஆரம்பிச்சாங்களே, கல்யாண் சிங் முத முத கொண்டு வந்தது. கல்யாண் சிங், உமாபாரதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே லோடியா அந்த மாதிரி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஆனால் அதை நிகழ்த்தி காட்டினது மோடி ஐயா தான். அதை முழுக்க முழுக்க இங்கே பிஜேபியை ஃபுல்லாக ரீஆர்கனைஸ் பண்ணி, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பொருளாதார கொள்கைன்னு இவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது. இவங்களே என்ன சொன்னாங்கன்னா, காந்தியை சுட்டு கொண்டுட்டு காந்தியன் சோஷியலிசம் தான் எங்கள் மாடல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணையாராக இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து உயர் சாதியினராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு பழம்பெருமை தேவை அப்படின்றதுனால அந்த வில்லேஜ் எக்கானமி அப்படின்னு சொல்கிற அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை தான் இவங்க தூக்கி பிடிச்சாங்க. அதனால தான் 1991 வந்து இங்கே தாராளவாதம் உலகமயமாதலை வந்து இவங்க எதிர்த்தாங்க. ஆனால் அப்புறம் தான் மோடியாக தான் இவங்களுக்கு என்ன நிரூபித்து காட்டுறாருனா, இங்கே பாரு அதானி அம்பானியோட சேர்த்து நான் குஜராத்தில் கலவரம் பண்ணதையே வந்து பெருசாக அட்வர்டைஸ் பண்ணி நிதியை திரட்டி கட்சியை வளர்த்திருக்கிறேன். அப்போ தான் இவங்க இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்குள்ளே நுழையிறது, இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்புறம் பெரிய மூலதனம் அப்படிங்கிற முதலாளித்துவ ஆதரவு ரெண்டையும் ஒன்றை நினைக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு வின்னிங் ஃபார்முலாவது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட ஐகான்ஸி உள்சரிக்க முடியுது, பெருவாரியான மக்கள் ஆதரவும் திரட்ட முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அவங்க ஜெயிச்சது காரணம் என்ன அப்படின்னா, ஓபிசி எஸ்சி வாக்குகள் வந்து பிஜேபிக்கு அதிகரிச்சிருக்குது. இன்னுமே காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்குது அந்த ஓபிசி எஸ்சி வாக்குகளில். ஆனால் எஸ்சி வாக்குகள் எஸ்டி வாக்குகளில் பிஜேபி உயர்ந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கும் அதானியின் பெரும் மூலதனமும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வர்க்க புரிதல் சாதிய புரிதல் ரெண்டும் சேர்த்தா தான் நம்ம நாடு முழுக்க இருக்கிற நாசர்லேருந்து இளையராஜா வரைக்கும் ஏன் அவங்க பக்கம் நிற்கிறாங்க, ஏன் ரஜினிகாந்த் நிற்கிறாங்க, ஏன் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அக்ஷய்குமார்லேருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய புரியாத புதிராக இல்லை. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து கேள்வியாக இருக்குது. இல்லை இப்போ மற்ற எல்லாரையும் விட இளையராஜாவை தான் எல்லாருமே ஒரு இதாக பார்க்குறோம், விமர்சனமாக பார்க்குறாங்க. ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்க, அடுத்த நிமிஷம் அம்பேத்கரோட மோடியை ப்ரொமோட் பண்ணது கடுமையாக விமர்சனமாச்சு. இப்போ இளையராஜா போன்றவர்கள் அபரிதமான தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்க நாம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறோன்னு அவருக்கு கன்வே ஆகிறது இல்லையா, இல்லை அவர் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரா, இதெல்லாம் எதிர்மறை ஆகாதுன்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, அவர் எப்பயுமே எதிர்மறையாக பேசுனதுக்கு செவிசாய்ச்சது கிடையாது, கண்டுக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே அது இப்போன்னு கிடையாது, எப்பயுமே அவர் செவிசாய்ச்சது கிடையாது. அப்படி தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்னோட வாதமாக இருக்குது. அவர் இதை பற்றி என்ன யோசித்து பெருசாக செஞ்சுருப்பார் அப்படிங்கிறலாம் தெரில. ஸ்கிரிப்ட் கொடுத்தது அவங்க கொடுத்தது ஸ்கிரிப்ட் கொடுத்தது தான் பண்ணுவாங்க. இப்போ பேசிக்கலி வந்து அவருக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, சொத்து ஒரு பணக்காரராக இருக்கார், இன்னொரு அவர் கொஞ்சம் ஆன்மீகவாதி, அதனால் அவர் என்ன நினச்சிருப்பார்னா, ஓ இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை, ராமர் கடவுள் அவர் தான் சொல்கிறார், இத்தனை மன்னர்களை பார்த்ததில் சிறந்த மன்னர் மோடிஜி அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு தான் அவருக்கு புரிதல் இருக்குது, அவருக்கு அதுக்கு மேலே வந்து அதை பற்றி அவர் யோசிக்கிறலாம் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா இவங்க வந்து பாருங்கள், இளையராஜாக்கு இவ்வளோ சொல்கிறான் இல்லையா ராஜ்யசபை எம்பி, ரஞ்சன் கோகாய்க்கு ராஜ்யசபை எம்பி கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதே பெரிய அவலன்னா, அயோத்தியா தீர்ப்பு யார் எழுதுனதுனே கிடையாது, அது ஒரு ஃபேக் ஐடி தீர்ப்பு. அது நம்ம வந்து முகநூலில் ஃபேக் ஐடி வந்தாலே நம்ம வந்து திட்டுவோம், ஏடா திராணி இருக்கவும் மூஞ்ச கட்டுறான்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி 5 எழுதின தீர்ப்பு யார் எழுதுனது அப்படின்னு இல்லாமல் அனானிமஸாக கொடுக்குறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்நோக்க நம்ம கற்பிக்கிறோமோ இல்லையோ, அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, ரஞ்சன் கோகாய் வந்து அசாமை சேர்ந்த ஒரு நாயகன், அவர் பாருங்கள் அவர் கொடுத்த தீர்ப்பில் தான் இன்றைக்கி வந்து ராமர் கோயிலே வந்திருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? அதனால தான் வந்து அவர் தீர்ப்பு கொடுத்தாரு, அவர் இந்துத்துவ சிந்தனைகளை தான் தீர்ப்பு கொடுத்தாரு, அதுக்கு தான் நாங்கள் எம்பி பதவி தந்தோம் அப்படின்றதானே இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சட்டவியல் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, கடந்த காலத்தில் இந்த எம்பி பதவி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு நீதிபதி ரிட்டையரான நீதிபதிக்கு தராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கேப்பாவது விடுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அடுத்த நாளே கொடுத்துருக்காங்க. அப்போ வெட்டவனையே ஒப்புதல் கொடுக்குறாங்க. சந்திரசூத், நீதியரசர் சந்திரசூத் இன்னும் சிஜேயாக இருக்கிறவர், அவர் பெரிய முற்போக்காளர்கள், அவங்க அப்பாவும் இருந்தார் அவங்க அப்போ இப்போ அவங்க மகன் மாமன் மச்சான் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்கிறாங்க, புத்தகம் ஏற்றிருக்காங்க, அவங்களாம் பெரிய முற்போக்கு ஃபேமிலிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடி சோம்நாத் டெம்பிளில்
சோம்நாத் கோயிலுக்கு காவி உடை அணிஞ்சு போயிருக்காரு. காவி உடை அணிஞ்சு போயிட்டு கும்பிட்டது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அந்த காவி கொடி பறக்கிறது இல்லையா, பாகுவா துவஜ் அப்படின்ற காவி கொடியை பார்த்து இது இந்தியர்களை ஒன்றிணைக்கும் சக்தி. யார் இப்போ நீங்கள் சொல்கிற சந்தோஷம், இப்போ இருக்க இப்போ இருக்கிற சந்தோஷம், இப்போ சிட்டிங் சிஜேயா இருக்கிறவர், அதாவது அதானி வேலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இப்ப சமீபத்தில் தீர்ப்பு சொன்னாரு. அதை செபியே விசாரிக்கட்டும், சிறப்பு விசாரணைக்குள்ள தேவையில்லை. 370 கிண்டன் பெருக்க ஒன்றும் சொல்ல முடியாது, எடுக்க முடியாது, அது வந்து மூன்றாம் தரப்பு சாட்சியங்கள், அதை எடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னார் அந்த சந்திரசூத். இன்னைக்கு காவிக்குடி தான் இந்தியாவை ஒன்றிணைக்கும் சக்தி. காந்திய ராமராஜ்யத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காருலாம் பேசுறாரு. பாருங்க, 1947 நேரு இதே சோம்நாத் கோவிலுக்கு கூப்பிட்டும்போது ஒரு பிரதமராக நான் வந்தால் இந்து வயப்பட்ட ஆட்சி என்று பொருள் போடும், அதனால் நான் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வரலன்னு ராஜேந்திர பிரசாதை கூப்பிட்டாங்க, அவருக்கு கடிதம் எழுதுறாரு, ஒரு ஜனாதிபதியாக இருந்துட்டு நீங்கள் போகாதீங்க, அது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த அலுவலகத்துக்கு அது வந்து இழுக்கு, இது வந்து ஜனநாயக நடவடிக்கை இல்லைங்கிறார். இன்னும் 1947 நேரு வந்து ஒரு வாசகம் சொல்கிறார், தி எனிமி ஆஃப் இந்தியா மார்க்யூ இஸ் நாட் கம்யூனிசம். ஏன் அவர் கம்யூனிசம் சொல்கிறாருன்னா, அப்போ மாவோ தலைமையில் சைனாவில் ஆட்சி நடந்தபோது கம்யூனிசம் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அவங்களுக்கு பிரதான எதிர்கட்சியாக இருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிற எதிர்கட்சின்னு சொல்கிற கட்சி கூட வந்து உங்களுக்கு எதிரி கிடையாது, மார்க்யூ த எனிமி இஸ் நாட் கம்யூனிசம் பட் ஹிந்து ரைட் விங் கம்யூனலிசம், இந்துத்துவ மத அடிப்படைவாதம் தான் இந்த நாட்டுக்கே பெரிய எதிரி அப்படின்னு சொல்கிறார். அவர் ஏன் அதை சொல்கிறாருன்னா, 48-49 நேரு சொல்கிறாரு, எனக்கு உத்தரப்பிரதேசம் பார்த்தா பயமாக இருக்குது, ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியா அப்படிங்கிறலாமல் அது ஒரு ஃபாரின் நாடு மாதிரி வேறு தத்துவத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது. அந்த உத்தரப்பிரதேச ஸ்டேட்டை மட்டும் சொல்லாமல் அவர் இன்னொரு கட்டம் போய் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸே காங்கிரஸ் மாதிரி தெரில. இல்லை, ராமர் கோயிலுக்கு ஆதரவு அன்றைக்கி காங்கிரஸ் சிஎம் நேருவால் ஒன்றும் பண்ண முடியல, லெட்டர் எழுதினாரு என்ன நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க வேலையை பாருங்கிற மாதிரி. அந்த நார்தர்ன் ப்ரொவின்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்த அப்புறம் இதானார் அவர், அதான் சொல்கிறாரு. அப்போ 47 ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி மதசார்பற்று இயங்கணும்னு நேருவுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி சிட்டிங்காக இருக்கிற சிஜேஐக்கு தெரில. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் காந்தியை வந்து துணை கூப்பிட்றாரு. இப்போ உடனே ராமச்சந்திர குஹா என்ன பண்ணுறாரு, காந்தி அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை, காந்திக்கு நல்லாவே தெரியும் அது இணைக்கும் சின்னம் கிடையாது, அது காலங்காலமாக இந்துக்களை பிரித்த சின்னம், இந்துக்களை அடிமைப்படுத்திய சின்னம். ஏன்னா அவரே இப்போ அவர் தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில் நம்மளுக்கு விமர்சனம் இருக்குது, நிறைய குறைபாடுகள் இருக்குது, ஆனால் அவருக்கு எதிராக போராடிருக்கார். அவருக்கு அவங்க தலித்துகளை கோயிலுக்குள்ளே உள்ள பல இடத்துல பிற்படுத்தப்பட்டவர்களை உடலை அப்படிங்கிறதுக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. ராமச்சந்திர குஹா சொல்கிறார், அவர் 50 வருஷம் அரசியல் வழக்கில் ரெண்டு முறை தான் கோயில் போனார், அதுவும் வேறு காரணங்களுக்கும் அரசியல் காரணங்களுக்கு இல்லை. அவர் எப்பயுமே கோயிலுக்கு யாரையுமே வர சொன்னது கிடையாது, எல்லாத்தையும் பொது இடத்துல டென்ட்டு போட்டு எல்லா சாதியினரும் ஒன்றா அமர்த்தி பிரார்த்தனை செய்கிறது தான் காந்தியோட ஆன்மீகமாக இருந்தது வழிய. கோயிலுக்கு வாங்க கோயிலை கட்டுங்க அப்படிங்கிறது என்றைக்குமே காந்தியின் அரசியலாக இருந்ததில்லை. சந்திரசூத் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், காந்தி இழுக்காமல் இருக்காங்க, தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இவங்க காந்திக்கிட்ட இருந்தால் ராமராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, காந்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க சிவாஜி ராஜ்யம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சிவாஜி போடுற ஒரு ராஜ்யத்தை கட்டணும் தான் இவர் எழுதியிருக்காரு. யார், நம்ம சவர்க்கர் வந்து சித்பவனை பார்ப்பனர், மராட்டிய சித்பவனை பார்ப்பனால சிவாஜியின் பெருமையை பேசுகிறாரு, சிவாஜி ஒரு பசுக்காவலர் அப்படின்னு பேசுகிறார், சிவாஜி ஒரு பார்ப்பன ஆதரவாளர் பார்ப்பனர்களின் காவலர்னு பேசுகிறார். ஆனால் அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அம்பேத்கர் அதுக்கு ஒரு அடியை போட்டுறாரு. சூத்திரர்கள் யார் அப்படின்ற புத்தகத்தில் சிவாஜி என்ன அவதப்பட்டார் தெரியுமா, அவர் வந்து அந்த இடத்துல சாம்ராஜ்யமே கிடையாது, அதுக்கு முன்னாடி சிற்றரசர்களாக இருந்தாங்க, ஒரு மக்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. ஏன்னா ஸ்டேட் ஃபார்மேஷன்றது ஒரு எழுது கிடையாது, அதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவர் வேளாண் சமூகத்தினருக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆதரவான ஒரு அரசை கட்டமைக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளவு வரி அவ்வளவு குத்தகை அப்படின்னு சொல்லி அவங்கள ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி இருந்ததை மட்டுப்படுத்துகிறாரு, அதிகார வர்க்கத்தில் இருக்கவும் பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறாரு. அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ப்பனர்கள் அவர் அரசாக கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, நீ வந்து சூத்திரன் நீ சத்திரியம் கிடையாதுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இதனால் பனாரஸில் போய் ஒரு பார்ப்பனர் கூட்டு வந்து காகப்பட்டார், ஆமாம் கூட்டிகிட்டு வர்றாரு, அவரும் ஒத்துக்கலன்னோடனே இன்றைக்கி அளவுக்கு 1000 கோடிக்கு மேலே போவோம், ஒரு 4 கோடி ரூபா லஞ்சத்தை கொடுத்து சத்திரியர்னு சர்டிஃபிகேட் வாங்குறாரு. அதுவும் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட வாரிசுகளுக்கு நீங்கள் சத்திரியர் கிடையாது சூத்திரன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அம்பேத்கர் அம்பலப்படுத்திடுறாரு. இங்கே வந்து அதை பார்த்து அதை மேற்கோள் காட்டி அண்ணா அம்பலப்படுத்துறாரு, சிவாஜியை சூத்திரம் சொன்னவங்க தானே நீங்கள், என்னடா சிவாஜி ராஜ்யம் கட்டுறீங்க அப்படின்னு வந்து அண்ணா அம்பலப்படுத்தி அண்ணா இத்தனைக்கு என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னை சிவாஜியோட பொருத்தி பார்த்து 1967 தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனால் 1945-48 காலகட்டத்திலே அண்ணா என்ன எழுதுறாருன்னா, சிவாஜி ஒரு ஆட்சியாளராக மக்களின் ஆட்சியாளராக, ஏன்னா மக்கள் வந்து அவளுக்கு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க,
எப்படி நாயகன் படத்தில் வந்து கமலஹாசனை வந்து பிடிக்க போகும்போது ஒரு பாட்டி அவங்களே நெருப்பு வச்சு கொண்டு போவாங்க, டெல்லி கணேஷ் அவருக்காக அடி வாங்க வரும், அந்த மாதிரி சிவாஜியின் உயிரை காப்பாற்றுவதற்காக பல்வேறு அடித்தட்டு கீழ்சாதின்னு சொல்லப்படுற சாதியில் இருக்கிற மக்களும் இஸ்லாமிய மக்களுமே உயிரை கொடுத்துருக்காங்க சிவாஜிக்கு. அப்படி இருந்த சிவாஜியின் மனம் எப்படி அவதைப்பட்டிருக்கும், இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து பிறப்பால் வந்து சூத்திரன்னு சொல்கிறீங்களடா அப்படின்னு அவதைப்பட்டிருக்கும்னு அண்ணா எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் சரி சிவாஜியை வச்சு பொழப்பு நடத்த முடியாது, இனிமேல் நம்ம வந்து ராமராஜ்யன்னு காந்திகிட்ட இருந்த ராமராஜ்யத்தை கடன் வாங்கி இவங்க வந்து பொழப்பு நடத்துகிறாங்க, இன்றைக்கி காந்தியவே வந்து இவங்க வந்து உட்கொண்டு செரிக்க பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பஜ்ரங் தள் பேசுகிறாரு, சுதந்திர போராட்டத்தை விட எங்கள் ராமஜன்மி பூமி போராட்டம் தான் சிறந்தது, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு அவர் பேசுகிறாரு. நேற்று ஆர் என் ரவி என்ன பேசியிருக்காரு, காந்தினாலாம் சுதந்திரம் கிடைக்கல, 1940களுக்கு அப்புறம் காந்தியோட போராட்டம் எதுவுமே செல்லுபடி ஆகலை அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்கள்கிட்டருந்து இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன், சிவாஜியோட ராஜ்யம் செல்லுபடியாகனா ராமராஜ்யம் வந்தாங்க, ஆனால் மோடி பாருங்கள் மோடிக்கு எதிராக வந்து இதே மாதிரி வந்து பார்ப்பனர்கள் வந்து அவர் சிலையை தொடக்கூடாது, அவர் வந்து சிலையை தொட்டால் தீட்டாயிரும், இல்லை வந்து ஆகம விதிகள் படி அங்கே ஒரு பார்ப்பனர் தான் பண்ணுன்றாங்களே, இதுவும் வந்து மக்கள் என்னன்றாங்களா பார்த்தீங்களா இதுதான் சனாதனம் மோடிக்கு எதிராகவும் பார்ப்பனை இருக்குன்னு அப்படி யோசிக்கணும்னு அவங்க உங்களை விரும்புகிறாங்க. மோடிக்கு இப்போ நம்ம ஆன்டி பிராமினிசம்னு பேசுகிறோம் இல்லையா, மோடி ஒரு ஆன்டி பிராமினிசம் பேசுகிறாரு. எப்படி அவங்க அம்பேத்கரை உள்வாங்கி செரிச்சாங்களோ, எப்படி காந்தியை உள்வாங்கி செரிச்சாங்களோ, அதே போல் நம்ம பார்ப்பனிய எதிர்ப்பையும் அவங்க உள்வாங்கி செரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து பார்ப்பன மேலாதிக்கத்தை மட்டுப்படுத்திட்டு மோடி அனைத்து சாதிக்குமான ஒரு இந்துசத்தை கட்டமைக்கிறாராம், அதுக்கு தான் அந்த ராஷ்டிர மந்திரின்னு சொல்லி எல்லா சாதிகளுக்குமான கடவுளுக்கும் ஒரு அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் வந்து ரொமிலா தாப்பர் சொல்கிறாங்க, இது பேர் சிண்டிகேட் இந்துவிசம், இதில் சாதி மட்டுப்படாது ஆனால் எல்லா சாதியும் உள்ளடக்கி அந்த சாதி படிமங்களை அப்படியே பேணி மெயின்டைன் பண்ணும். அப்போ இதை நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க எப்படி சிவாஜி ராஜ்யத்தை வந்து மோடி ராஜ்யமாக்குறாங்க, எப்படி நம்ம ஆன்டி பிராமணிசமும் மோடி கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இதில் தான் இளையராஜா மாதிரி ஆட்கள் பலியாகிறாங்க. ஆனால் இதனால் இந்த நுட்பமான அரசியல் தெரிஞ்சவங்க இப்படி பார்க்குறாங்க, இளையராஜாவும் பரிதாபமாக பார்க்குறாங்க, எவ்வளோ கோடி சேர்த்து என்ன கடைசியில் மோடிக்கு ஆதரவாளர் ஆகிறேன்னு. ஆனால் சராசரி மக்கள்கிட்ட இது ரொம்ப ஒரு அசிங்கமாக பார்க்குறாங்க, என்னடா அது இவங்க, அது ஒரு ஒரு இயக்கம் தாங்க, ஏன்னா அவ்வளோ கொண்டாடி இருக்கோம் நாங்கள் இவ்வளோ கொண்டாடணுமே, கடைசியில் என்னடா இவ்வளோ அசிங்கமாக கேவலப்படுறாங்களே அப்படின்னு. அது வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய சங்கியாவனா இருந்துட்டு போட்டோம், ஆனால் யோகி ஆதித்யநாத் காலில் விழுவும் போது நம்மளுக்கு ஒரு சுருக்குன்னு தான் இல்லையா, நீ வந்து இருப்பா ஐடியாலஜி அதுவாக இருந்துட்டு போ, ஆனால் அந்த ஐடியாலஜியில் தாண்டி ஒரு தனி மனித அவமானம் இல்லையா, இன்னொருத்தர் காலில் போய் இப்படி உழுவுறது. ரஜினினாலே தளபதி, மன்னன், ராஜாதி ராஜா, அந்த பட பேரே கெத்து தானே, மன்னன் நான் ராஜாதி ராஜா, ராஜா சின்ன சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி போட்டாலும் உன் சுயமரியாதை இழக்காம நீ வந்து நிற்கிற அப்படின்றது தானே உன்னோட கெத்தாக, அதோட சின்னமாக தானே உங்களை பார்த்தோம் அப்படிங்கிறதா இருக்கு. அது பறி போகிறனால தான் எளிமையான மக்களுக்கு இளையராஜா, இப்போ இளையராஜா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இளையராஜா மீது வன்மம் கற்கப்படுது சாதி ரீதியாகன்னு சொல்கிறாங்க, அதுக்கு இருப்பாங்க ஒரு தரப்பு மக்கள் வந்து எப்பயுமே அவர் தலித்துங்கிற வன்மத்தை கக்கிட்டிருந்தாங்க. விகடன்லாம் வந்து நாயகன்லேயே வந்து படம்லாம் சூப்பராக இருக்குது, அவரோட மியூசிக் தான் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு விகடன் எழுது. ஆனால் நாயகனுடைய அடையாளமே இளையராஜா, இளையராஜா தான், இளையராஜாவை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் சப்புன்னு இருக்கும். எங்க படம் முழுக்க அந்த யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ போராடிக்காத, திருப்பி திருப்பி கேட்கறப்ப தானே எல்லாருக்கும் அழுகிறான் அப்படி கக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெகுஜன மக்களுக்கு வந்து இளையராஜாவை வந்து அவங்க இந்த சாதின்னு பார்க்கலாம், அவங்க ஒரு தமிழர் அடையாளமாக பார்த்தாங்க, அது வந்து மக்களோட மேன்மைன்றத விட இளையராஜாவோட ஆளுமை அப்படி, என் சாதி ஆளுமையை பார்க்குற அளவுக்கு நான் உன் மேலே உன்னை செலுத்துறப்படுறா அப்படின்றவ ஒரு ஆளுமை. அதனால தான் மக்களுக்கு இன்றைக்கி வந்து அவர் வந்து மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவார், மலேசியாவில் சிங்கப்பூர், அதில் வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த தென்பாண்டி சீமையிலைய பாட்டுவே அவர் லிரிக்ஸ் எழுதியிருப்பார், உன் வாழ்வில் ஒரு நொடியும் என் வாழ்வில் ஒரு நொடியும் நம்மோடு இணைப்பது என் இசைதானே அப்படின்னு பாடியிருப்பார். பாடப்பட அவரும் அழுவாரும், மக்கள் எல்லோரும் அழுவாங்க, அப்படி பிணைக்கப்படும் பாண்டு இருக்கு, நமக்கு பாண்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா வந்து ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்தா எப்படி ஒரு மனவேதனை படும், அதுதான் படுறாங்க அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இளையராஜா மேல விமர்சனம் பண்றவங்களும் விமர்சனம் பண்றவங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இளையராஜாங்கிற தனி நபர் அங்கே அசிங்கப்படல, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏ என்னையா இது பாட்டை கேட்டு அழுதுருக்கேன் சிரிச்சிருக்கேன் லவ் பண்ண வச்சிருக்கேன் என்னென்னமோ பண்ண, நந்த நினமே அரியாசனமே பாட்டு பாண்டனே, நந்த நினமே அரியாசனமே, அதுல என்ன ஒரு எல்லாமே நீ தானே பண்ண, கடைசியில இப்ப என்னையா உன்னை ரசிச்சவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டியே, தமிழர்களையே அசிங்கப்படுத்திட்டியே, ஏன்னா உன்னை தமிழர்களை அடையாளமா தமிழர்கள் பார்த்தாங்க பாடல் வரிகளை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கு. பார்ப்போம், ஆனால் அது பின்னாடி உள்ள வர்க்க அரசியல், மொழியாவது ஒடுக்கப்பட்டவனாவது பிற்படுத்தப்பட்டவனாவது எல்லாத்தையும் தாண்டி கோடிகள் இங்கே பேசுது, இந்த இடத்துலலாம் வர்க்க அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், அது ஒரு முக்கியமான உரையாடல் தான்,
இந்த மோடி அரசியல், மோடியே காலி செய்கிற இந்துத்துவ அரசியல், இதெல்லாம் நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.